ஜோதிகம் நேயர்களுக்கு வணக்கம். பரிகாரங்களும் பலன்களும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இங்கு நம்மிடையே பரிகாரங்களும் பலன்களையும் பற்றி பேசுவதற்காக ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் வந்துள்ளார்கள். அவரை வரவேற்ற நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் சார். ஓம் தத்பொருட்ராஜபத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனயப் யச்ச ராகவ கேதவ நமக. புது யுகம் நேயர்களை புதிய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பரிகார பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய சந்தேகங்களை முன்பதிவிற்கு இந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அந்த தொலைபேசி எண்ணை குறிச்சு கொள்ளுங்க, 9940431377. இன்னொரு நம்பர் 9952991118. இன்னொரு முறை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க, 9940431377, 9952991118. இது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடி இருக்கு, மெயில் ஐடியிலையும் நீங்க உங்களுடைய சந்தேகங்களை முன்பதிவு செய்வதற்காக மெயில் பண்ணலாம். அது நோட் பண்ணிக்கோங்க, srjgem@gmail.com, srjgem@gmail.com. வணக்கம் சார். பரிகாரங்களும் பலன்களும் நிகழ்ச்சியில முதல் கேள்வி என்னன்னா, எல்லாருக்குமே ஏற்படக்கூடியது, முதல்ல வந்து விநாயகரை தான் கும்பிடணுமா இல்ல மற்ற கடவுளை கும்பிடலாமா? ஏன்னா முழு முதற் கடவுள்னு விநாயகர் சொல்றாங்க. ஸோ அதனால விநாயகரை தான் கும்பிடணுமா இல்ல மற்ற கடவுளை கும்பிட்டுட்டு தொடங்கலாமா, அந்த ஒரு சந்தேகம் எல்லா மக்களுக்கும் இருக்கு. பொதுவாகவே பரிகாரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஜாதகத்தை பொறுத்து, அதாவது ராசியப்படி கிடையாது, லக்கணப்படி மட்டும் அல்லாமல் அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகப்படி பரிகாரங்கள் மாறுபடுது, வழிபாட்டு முறைகள் மாறுபடுதுங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் எந்த ராசியாக இருந்தால் கூட முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய வழிபாடு எதற்காக வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும், எந்த லக்கணமாக இருந்தாலும், எந்த நட்சத்திரமாக இருந்தாலும், எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும், எந்த திதியில் நீங்கள் பத்திரிகை, அதாவது இந்த மாதிரியான பரிகாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆரம்பிக்கிறதா ஒவ்வொரு கணங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கணக்குகள் இருந்துட்டு இருக்கும். பிணக்குகள் நிறைந்த இந்த மனித வாழ்க்கையில வந்து நல்ல நல்ல கன நேரங்கள் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி கணங்களுக்கெல்லாம் அதிபதியாகிய கணபதியை முதல் முதல்ல வழிபடுவது நல்லது. ஏன் பிள்ளையாருக்கு பிள்ளையார், அதாவது கணபதி அப்படிங்கிற பெயருக்கு அப்புறம் பிள்ளையார்னு ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷாளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொல்லைகளை எல்லாம் வில்லங்கம் இல்லாமல் விளக்கக்கூடிய அமைப்பு இந்த பிள்ளையாருக்கு அதிகமா இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீக சாஸ்திரப்படி உண்டான சிறப்பு. முக்கணமும் எக்கணமும் நற்கணங்களை அருளக்கூடிய பாக்கியம் இந்த பிள்ளையாருக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான ஒரு அமைப்பு. அதனாலதான் நம்ம எந்த ஒரு செயல் செய்யறதா இருந்தாலும் அந்த செயலுக்கு முதல் முதல்ல பிள்ளையாரை வந்து வழிபாடு வச்சுக்கணும். பிள்ளையாருக்கிட்ட வந்து நம்ம வந்து பிரார்த்தனை வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. பிள்ளையாருடைய வழிபாட்டுக்கு இந்த ராசி தான், இந்த நட்சத்திரம் தான், இந்த லக்னம் தான் அப்படின்னு கணக்கு கிடையாதுங்க. எந்த ராசியாக இருந்தாலும் பிள்ளையாருடைய வழிபாடை எந்த கணமாக இருந்தாலும் வச்சுக்கலாம். பிரம்ம முகூர்த்த வழிபாடு, மாலை நேரத்து வழிபாடு, உச்சி காலத்து வழிபாடு, காலை நேரத்து வழிபாடு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எந்த நேரமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் பிள்ளையார வழிபாடு படலாம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஒரு மனுஷாளுக்கு கஷ்டம்னு வரும்பொழுது நேரம் காலம் பார்த்தோ, ராகு காலம் பார்த்தோ, யமகண்டம் பார்த்து வருவதில்லை. எந்த நேரமாக இருந்தாலும் திடீர்னு கஷ்டம் வரும். திடீர் கஷ்டங்களை பளீர் என்று போக்கக்கூடிய பாக்கியம் பிள்ளையாருக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அதனால தான் பிள்ளையாருடைய வழிபாடு முதல் முதல்ல வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. இப்ப வந்து சில பேருக்கு வந்து தோஷங்கள் இருக்குன்றாங்க, செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், அந்த தோஷங்கள் எத்தனை இருக்கு, அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன, அது குறித்து விரிவா சொல்லுங்க சார். தோஷம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான தோஷங்கள் இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி யோகமும் நூற்றுக்கணக்கான யோகங்கள் இருந்துகிட்டு இருக்குது. எந்த ஒரு ஜாதகத்தில் தோஷம் அப்படிங்கிற மூன்று எழுத்து இருந்துகிட்டு இருக்குதோ அதே ஜாதகத்தில் யோகம் அப்படிங்கிற மூன்று எழுத்து நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால தோஷங்கிற வார்த்தையை நினச்சி நிறைய பேர் வந்து பயப்பட வேண்டாம். எந்த ஜாதகத்தில் தோஷம்ங்கிற மூன்று எழுத்து இருக்குதோ அதே ஜாதகத்தில் சந்தோஷம் அப்படிங்கிற ஐந்து எழுத்தும் நிச்சயமாக வருங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். அதிகபட்சமாக வந்து தெரிஞ்சது பயப்படுறது இந்த செவ்வாய் தோஷம். செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து எண்ணி வரும் பொழுது, எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் 12 ராசிக்குமே லக்னம் மாறுபடும். அப்படி இந்த லக்னம் மாறுபடும் பொழுது லக்னத்திலிருந்து வலப்பக்கமாக எண்ணி வரும் பொழுது 2, 4, 7, 8,
12 இந்த 5 ஸ்தானங்களில் செவ்வாய் இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகம் தான். சில பேர் சொல்றாங்க ஆட்சியா இருக்கும்போது செவ்வாய் தோஷம் கிடையாது, இதே செவ்வாய் பகவான் உச்சமா இருந்தார்னா செவ்வாய் தோஷம் கிடையாதுங்கிற ஒரு கருத்து பரவலாக இருந்துட்டு இருக்குது. ஆட்சியாக இருந்தாலும் உச்சமாக இருந்தாலும் பகை வீட்டில் இருந்தாலும் நட்பு வீடாக இருந்தாலும் நீச்சமாகவே இருந்தால் கூட செவ்வாய் தோஷங்கிறது தோஷம்தான். அந்த செவ்வாய் திசையோ அல்லது செவ்வாய் பகவானுடைய புத்தியோ வரும்பொழுது அந்த செவ்வாய் தோஷத்திற்கான அந்த ஒரு சில சூழல் வந்து அப்பொழுது தென்படும். அதனால செவ்வாய் தோஷங்கிறது எந்த இடத்துல இருந்தாலும், அதாவது சாஸ்திரத்தில் சொன்னபடி 2, 4, 7, 8, 12 எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷம் தோஷம்தான். ஆனால் அதற்காக நம்ம செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக எதிர்காலமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த காலத்தில் செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்திற்கு இன்னொரு செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகர் கிடைக்கிறது சிரமம் இருந்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது 100க்கு 60-70 ஜாதகம் செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகமாக இருக்கிறதுனால எந்த ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அதே செவ்வாய் தோஷம் உள்ள மணமகன் அல்லது மணமகள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறதுனால இந்த செவ்வாய் தோஷத்தை பற்றி பயப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த 2, 4, 12 இந்த 3 இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தது அப்படின்னா அதற்கு செவ்வாய் தோஷ பரிகாரம் வந்துட்டு இருக்குது. முருகப் பெருமானுடைய சன்னதியிலேயோ அல்லது ஜலம் இணையக்கூடிய கடற்கரை ஆற்றங்கரையிலேயோ இந்த மாதிரியான செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரம் வந்துகிட்டு இருக்குது. அதுவே எவர் ஒருவர் ஜாதகத்தில் 7 அல்லது 8 இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரோ அந்த செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் கிடையாதுங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அப்போ 7, 8 இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அதற்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை. சுருக்கமான பரிகாரம் அதாவது 7, 8 ஒரு ஜாதகத்துக்கு செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அதே 7, 8 இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சா போதும். அல்லது 2, 4, 7 இருக்கக்கூடிய ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு ஜாதகத்தை செவ்வாய் தோஷம் இல்லாத ஒரு ஜாதகத்தோடு இணைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுவும் குறிப்பாக 7ஆம் 8ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு அதே செவ்வாய் தோஷம் உள்ள மற்றொரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது அவங்களுடைய வாழ்க்கையில் தோஷங்கிறது விலகி சந்தோஷமும் அவங்களுக்கு ஜனனமாகக்கூடிய புத்திரர் கூட வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளராகவும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற யாராலும் கொடுக்க முடியாத மிகப்பெரிய அன்பு அந்யோன்யத்தோடு வாழக்கூடிய தகுதியும் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. செவ்வாய் தோஷம் மாதிரியே நாகதோஷம்னு சொல்கிறாங்க சார், அது என்ன மாதிரியான தோஷம், அதுக்கான பரிகாரம் என்னென்ன? விஷத்தில் வந்து கொடிய விஷத்தன்மை உள்ள நாகத்திற்கு கூட நல்ல பாம்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த நல்ல பாம்பை வந்து நம்ம ஏதாவது ஒரு காலத்தில் வந்து நல்ல பாம்பும் சாரப்பாம்பும் இணையும் பொழுது அதுக்கு வந்து ஏதாவது இடையூறோ அல்லது உயிர் சேதமோ நம்ம கொடுத்தோம்னு வைங்களே அவருக்கு வந்து புத்திர பாக்கியம் இல்லாத அளவுக்கு 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானத்தில் அதாவது ராகு பகவானோ அல்லது கேது பகவானோ அமர்ந்து இந்த நாகதோஷத்தை அதாவது சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்துறாரு. அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நல்ல பாம்பு சாரப்பாம்பு இணையும் பொழுதோ அல்லது அதற்குண்டான அந்த உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஒரு விஷயங்களை சங்கேதமாக தெரிவிக்கும் பொழுதோ நாம் இடையூறு கொடுத்தோம்னு வைங்களே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அல்லது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவுக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த ராகு தோஷம் அதாவது ராகு பகவானோ கேது பகவானோ இருக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அதே சமயம் இதே சர்ப்பத்திற்கு வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சில தூதுகள் விடக்கூடிய நேரத்திலேயோ அல்லது தன்னுடைய இச்சையை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்திலேயோ அல்லது பௌர்ணமி காலங்களிலேயோ நாகத்திற்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டது அப்படின்னு கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் அயன ஜயன போக பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துல இந்த ராகு பகவானோ கேது பகவானோ அமர்ந்து இந்த சர்ப்பதோஷம் ஏற்படுது அப்படிங்கிறது பொதுவான விதி. ஆனால் இதற்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரியான விதி உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கையே இருக்காது புத்தர பேரே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு பயப்பட வேண்டியது கிடையாதுங்க. அந்த புத்தர பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாமதம் கொடுக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் தாமதம் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான விதி. இந்த சர்ப்பதோஷ பரிகாரம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஒரு 13 வயது 14 வயதில் கூட திருமணம் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருந்துகிட்டு இருந்தது. அதனால அந்த வயதில் திருமணம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதற்கான சர்ப்ப சாந்தி அல்லது ராகு கேதுவுக்குண்டான பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. இப்போ வந்து தாமதமாக தான் திருமணம் பண்ணுறோம். அந்த வகையில் இப்போ 25, 27, 29, 32 இந்த மாதிரி வயதுகளில் திருமணம் பண்ணும் பொழுது இந்த சர்ப்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ராகு தோஷ சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறத யதார்த்தமான விஷயம். நம்ம அந்த காலத்தில் 10 வயசுல 7 வயசுல திருமணம் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய பரிகாரங்களை இப்போ வந்து காலம் கடந்து பண்ணக்கூடிய திருமணத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருந்துட்டு இருக்குது. அதனால இந்த சர்ப்பதோஷ பரிகாரம் அப்படிங்கிறது 2 சர்ப்ப கிரகங்கள் ஏறுக்கு மாறாக இருக்கும் பொழுது உங்களுக்கு தோஷம் அப்படிங்கிற விஷயம் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதே சர்ப்ப கிரகங்கள் மூலமாக மிகப்பெரிய சாதனையும் சந்தோஷமும் இருக்குதுங்கிற விஷயத்தையும் நாம் நிச்சயமாகவே தெரிஞ்சுக்கணும். நான் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மொத்த கிரகங்கள் 9 கிரகங்கள் 9 தான்.
மொத்த ராசி கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12 தான். அது ராசி கட்டமாக இருந்தாலும் லக்னம் பட்டமாக இருந்தாலும் மொத்தம் 12 தான். இந்த 12 கட்டங்களுக்குள்ள 9 கிரகம் உட்கார்ந்து ஆகணும். நம்ம எந்த இடத்துல உட்கார்ந்தாலும் செவ்வாய் தோஷம் நாகு தோஷம்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்க வேண்டாங்க. எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களுடைய ஜனனகால நேரத்தை பொறுத்து தோஷம் அப்படிங்கிறதுக்கு மேலே சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நிச்சயமாகவே இருக்குங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்கிறேன். நான் என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் இருக்கக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் அடிக்கடி சொல்லக்கூடியது, எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த ஒரு தோஷத்திற்கும் எந்த ஒரு ராசிக்கும் எந்த ஒரு நேரத்திற்கும் நாம் வந்து கவலைப்படலாம். கவலைப்படக்கூடாதுங்கிற விஷயத்த சொன்னால் கூட கவலைப்படக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அதனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் கவலைப்படலாம். ஆனால் உலகத்தில் லோகத்தில் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவுகள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில பேர் வந்து வியாபாரம் பண்ணாவே எல்லாமே நஷ்டமாகுது அப்படின்றாங்க, அதுக்கு ஏதாவது தோஷம் இருக்கா இல்லை என்னது, அது விரிவா சொல்லுங்களே. வியாபாரம் பண்ணணும்னா எந்த மாதிரி பண்ணணும்? ஒருவருடைய ஜாதகத்துல வந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உபஜய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11 இடத்துல பாவ கிரகங்கள் இருந்தது அப்படின்னாலோ, அல்லது 11 இடத்துக்குண்டான அதிபதி நீச்சம் பெற்றோ அல்லது பகை வீட்டில் இருந்தது அப்படின்னாலோ, அவர்களுக்கு எந்த வியாபாரம் செய்தாலும் அந்த வியாபாரத்தில் லாபம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சந்திக்க முடியாம தடங்கள் இருக்குங்கிறது யதார்த்தமான விஷயம். இந்த உதாரணம் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு பயணம் செல்வதற்காக ஒரு பேருந்துக்காக வெயிட் பண்றோம்ங்களே, நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த திசையில வராது, எதிர் திசையில தான் வாகனம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அந்த மாதிரி இந்த 11 இடம் ஸ்தானம், அந்த லாபஸ்தானம் வலிமையா இல்லைன்னு வைங்களேன், லாபஸ்தானமும் 10 இடம் என்று சொல்லக்கூடிய உத்தியோகஸ்தானமும் ஜீவனஸ்தானமும் வலிமையா இல்லாமல் இருந்தது அப்படின்னா, நம்ம எந்த தொழில் ஆரம்பிச்சாலும் நம்ம சொல்லுவோம் இந்த, அதாவது இந்த கல்விக்கு இந்த தொழில், இந்த படிப்புக்கு இந்த மாதிரியான வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறது பொதுவாக நம்ம சொல்கிறது. ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த 10 இடத்துக்கு அதிபதி எந்த மாதிரியான வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தான் தொழில் அமையும். ஆனால் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் படித்த படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாத தொழில் அல்லது வியாபாரம் அமையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் 11 இடத்து அதிபதி எந்த மாதிரி இருக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தொழில் நிச்சயமாகவே அமையும். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்தே முயற்சி பண்ணுறோம், இந்த தொழில் பண்ணணும், இந்த வியாபாரம் பண்ணணும், இப்படி வாழணுங்கிற முயற்சி பண்ணுறோம். இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முயற்சியும், அதாவது தொழிலுக்கான முயற்சி இல்லாமல் இருந்தால் கூட சம்பந்தம் இல்லாமல் அவர்களுக்கு தொழில் அமையுது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான விஷயம். இது சாஸ்திர ரீதியாகவோ 4 பேர் சொல்லி நான் பார்க்குற விஷயம் அப்படிங்கிறத விட, என்னுடைய வாழ்க்கையிலேயே எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் மிகப்பெரிய ஒரு அந்த தொழில்துறையில் மிகப்பெரிய ஏற்றுமதியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பல நாடுகளுக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்புக்கு நமக்கு சாஸ்திரம் உதவி செஞ்சுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உண்மையோடும் அதே சமயத்தில் மென்மையோடும் நம்ம நேயர்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்ப வந்து பொதுவாவே கல்யாணம்ன்றது வந்து ஒரு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல விஷயம் வாழ்க்கையில, அது நிறைய பேருக்கு நடக்காம இருக்கு, அதுக்கு ஏதாவது என்ன மாதிரி தோஷமா, அது கல்யாண தோஷமா இல்ல அவங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற தோஷமா, அது என்ன மாதிரி தோஷம், அது குறித்து விரிவா சொல்லுங்க நீங்க. நம்மளுடைய ஜாதகப்படி எந்த வயசுல திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அந்த வயசுல நிச்சயமாக திருமணம் அப்படிங்கிறது அமையும். இப்ப நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, குருபலம் இருந்தால் போதும் திருமணம் நடக்கும். எங்கேயாவது ஒரு பக்கம் ஜாதகம் எடுத்துட்டு போய் கேட்டோம்னு, நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னும் குருபலம் வரல, அடுத்த வருஷம் குருபலம் வரும், திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது. நான் சொல்லக்கூடியது, குருபலம் அப்படிங்கிறது 1 வருஷம் விட்டு 1 வருஷம் எல்லா ராசிக்கும் வந்துட்டு தான் இருந்துட்டுருக்கும். இந்த ராசிக்கு இந்த வருஷம் குருபலம் இருக்குது அப்படின்னா அடுத்த வருஷம் இருக்காது, அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம் குருபலம் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். குருபலம் வருகிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனுக்கோ அல்லது அந்த பெண்ணுக்கோ திருமணம் நடக்கும்ங்கிற விஷயம் உறுதியாக இருந்தது அப்படின்னா, அல்லது உண்மையாக இருந்தது அப்படின்னா, 5 வயது சிறுமிக்கு கூட குருபலம் வரும் அந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு. இப்போ ரிஷப ராசி அப்படின்னா ரிஷபராசியில் உள்ள எத்தனை பேருக்கு குருபலம் இருந்துகிட்டு இருக்கும், அத்தனை பேர்த்துக்குமே திருமணம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக அந்த மாதிரி அமைப்பு கிடையாது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்படி குருபலம் வரும்பொழுது திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத விட, உங்களுடைய ஜாதகத்தில் கங்கண யோகம் அப்படின்னு வரும். குருபலம் அப்படிங்கிறது ஒரு ராசிக்கு 1 வருஷம் விட்டு 1 வருஷம் வரக்கூடியது குருபலம். கங்கண யோகம் அப்படிங்கிறது அந்த பெண்ணுக்கு அல்லது அந்த மணமகனுக்கு எந்த வயசில் திருமணம் நடக்கணுமோ அந்த வயசில் தான் வரும். குருபலம் வந்து திருமணம் தவறி போன ஜாதகம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். கங்கண யோகம் வந்தும் திருமணம் நடக்காமல் எந்த ஜாதகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த கங்கண யோகம் கூட 3 முறை வரும். அதில் வந்து முதல் முறையிலேயே திருமணமா, 2வது முறையில் திருமணமா, 3வது முறை கங்கண யோகத்தில் திருமணமா அப்படிங்கிறது அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாகவே எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2வது இடமும், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5வது இடமும், சப்தம திருமணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7வது இடமும் நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா, அவர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது திருப்பு முனையோடு மிகப்பெரிய திருப்தியோடு விரக்தியே இல்லாத திருமண வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே அமையுங்கிற விஷயத்தை நம்ம உறுதியாக தெரிஞ்சுக்கலாம். சார் ரொம்ப விளக்கமாக சொன்னார் என்னென்ன மாதிரியான யோகங்கள் திருமண தோஷத்தில் இருக்கிறது என்று.
இனி நாம் பரிகார ஸ்தலங்களை பத்தி பார்ப்போம். சார், பரிகார ஸ்தலங்கள் இதற்கு என்னென்ன இருக்கு அது குறித்து விரிவா சொல்லுங்க நீங்க. பொதுவாக பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எண்ணற்ற ஸ்தலங்கள் இருந்துகிட்டு இருக்குது இந்த பிரபஞ்சத்துல. ஆனால் எந்த ஸ்தலத்தில் பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருந்துகிட்டு இருப்பாங்க, ஆனால் ஒரே ஜாதகம் இன்னொரு இருக்காது. அப்போ அந்தந்த ஜாதகத்தை பார்த்து அதற்குண்டான வழிபாடு, அதற்குண்டான பரிகார ஸ்தலங்கள், அதற்குண்டான பரிகாரம், அதற்குண்டான ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக சொல்ல முடியும். ஆனால் பொதுவாகவே பரிகார ஸ்தலம் நீங்கள் கேட்டதுனால பரிகார ஸ்தலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ராமேஸ்வரம் எடுத்துக்கலாம், வடநாட்டில் காசி எடுத்துக்கலாம், இதே தமிழ்நாட்டில் பழனிமலை முருகப்பெருமான் எடுத்துக்கலாம், அதே மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமான், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தெய்வ ஸ்தலங்கள் பரிகார ஸ்தலங்களாக இருந்துகிட்டு இருக்குது. இதுவே திருப்பதி எடுத்துட்டோம்னீங்களே, திருப்பதி அப்படிங்கிறது வந்து பரிகார ஸ்தலத்திற்கு மேலாக புண்ணிய ஸ்தலமாக இருந்துகிட்டு இருக்குது. நவக்கிரக ஸ்தலங்கள் அனைத்துமே பரிகார ஸ்தலங்கள் தான். இப்போ ஒருவருக்கு வந்து கடுமையான ஒரு தோஷம் இருந்துகிட்டு இருக்குது, நிவர்த்தி கிடைக்கல அப்படின்னா அவருடைய ஜாதகப்படி எந்த திசை நடந்துகிட்டு இருக்குதோ அல்லது எந்த புத்தி நடந்துகிட்டு இருக்குதோ அல்லது எந்த கிரகம் வந்து வலிமையற்று இருந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கான நவக்கிரக வழிபாடும் அதற்கும் மேலான ஆழமான வழிபாடு நவக்கிரக அதிதேவத வழிபாடு வச்சுக்கும் பொழுது அந்த கிரக தோஷங்களிலிருந்து கிரக பிடியிலிருந்து ஓரளவு வெளிவரக்கூடிய தன்மை நிச்சயமாகவே கிடைக்கும். அதற்கு மேல அந்த ஜாதகத்துக்கு தேவையான பரிகாரம் அந்த ஜாதகர் பிறந்த தேதிப்படி பிறந்த நட்சத்திரப்படி பிறந்த லக்னப்படி அப்படிங்கிறத விட அவர் பிறந்த பிரபஞ்ச கதிப்படி எந்த மாதிரியான விஷயங்களை எந்த மாதிரியான வழிபாடுகளை எந்த மாதிரியான விஷயத்தில் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பரிகார ஸ்தலத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். நான் சொல்லக்கூடியது நிறைய ஜாதகத்துக்கு அதுவே பரிகார ஸ்தலமாக இருந்தால் கூட, ஒரே ஒரு பரிகார ஸ்தலமாக இருந்தால் கூட உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து பரிகார முறைகள் மாறுபடுதுங்கிற ஒரு விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு உபகாரமாக எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கலாம். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைனாவே உடனே என்ன சொல்கிறாங்கன்னா குலதெய்வத்துக்கு போய் ஒரு பூஜை போடுங்கன்னு சொல்கிறாங்க. குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணலாம், அதுக்கான என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் அதை சொல்லுங்க. பிரச்சனை அப்படிங்கும் பொழுது குலதெய்வத்துக்கு பூஜை போடுன்னு சாஸ்திரம் சொல்ல கிடையாது. நீ குலதெய்வத்துக்கு பூஜை வச்சோம் அப்படின்னா பிரச்சனையே வராம தடுக்குங்கிற விஷயத்தை தான் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. இருந்தாலும் அந்த பிரச்சனையான நேரத்துல உங்களுக்கு மனோ தைரியம் கிடைக்கிறதுக்கு, மன தெளிவு இருந்துட்டு இருக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையை சமாளித்து கர்ஜனையோடு இதே சமூகத்துல வளம் வருவதற்கு இந்த குலதெய்வத்தினுடைய பூஜை குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். எந்த ஒரு மனசாளாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகம் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்தால் கூட உங்க ஜாதகப்படி உண்டான யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குதுங்கிற விஷயத்தை யாரும் மறந்துட வேண்டாம். அப்படிப்பட்ட குலதெய்வத்துடைய பேர் தெரியல, குலதெய்வத்துடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு தெரியல, அப்போ நமக்கு ஏதாவது யோகமெல்லாம் பலிதம் இல்லாமல் குறை ஏற்படுமான்னு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. குலதெய்வம் தெரியாத பாக்கியவான் பாக்கியவதிகள் அனைவருமே வெறுமனே நீங்கள் காலையில் சாமி கும்பிடும் பொழுது குலதெய்வமே அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். குலதெய்வம்ங்கிற அந்த எழுத்தை நீங்கள் வார்த்தையாக உச்சரித்தாலே போதும், உங்களுடைய குலதெய்வம் அது வந்து உங்களுக்கு மாடசாமியோ முனிசாமியோ எந்த சாமியாக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிற விஷயத்தை நீங்கள் உறுதியாகவே நம்பலாம். அதே சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான குலதெய்வ சம்பந்தப்பட்ட அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு தெய்வத்தை, அதாவது இஷ்ட தெய்வம்னு சொல்லும் இல்லையா, அந்த எந்த ஒரு தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக நினைச்சு தொடர்ந்து 12 வருடங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்களோ அந்த இஷ்ட தெய்வத்தின் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு பேசக்கூடிய அருளக்கூடிய உங்களுடைய கஷ்ட காலங்களை போக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்குங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்யாணம் ஆகலான்னு ஒரு கவலை இருக்கும், அடுத்தது கல்யாணம் ஆகிரும், ஆயிட்ட பிறகு குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை வரும். ஸோ அந்த புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது தோஷமா இல்லை அதுக்கான பரிகாரங்கள் என்னென்ன அது குறித்து விரிவாக சொல்லுங்க சார். யார் ஒருவர் ஜாதகத்தில் பஞ்சமஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணிய புத்திர ஸ்தானம் என்றும் சொல்லக்கூடிய 5 இடம் பாதிக்கப்பட்டிருக்குதோ அவர்களுக்கு புத்திர தோஷம் அல்லது புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தாமதம் ஏற்படுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. ஆனால் அவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது இந்த புத்திர தோஷத்துக்கு விமோசனம் கிடையாதா, இந்த புத்திர சம்பந்தப்பட்ட தாமதத்திற்கு விமோசனம் கிடையாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய 5 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்தோ, 5 இடத்த அதிபதி எந்த இடத்துல இருந்துட்டு இருக்கிறாரோ, அல்லது 5 இடத்துல வந்து பார்வை செய்யக்கூடிய கிரகம் எந்த மாதிரியான கிரகங்கள் பார்வையோடு இருந்துட்டு இருக்கிறாங்களோ, அல்லது ராசி கட்டத்தில் 5 இடம் மட்டுமல்லாமல் பொதுவாகவே ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்ச நிலைகளில் வந்து வேறு கிரகங்கள் எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருக்குது, இதே பஞ்சமஸ்தானமும் எந்த மாதிரி இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கணிக்கும் பொழுது அந்த கணிதப்படி உங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாடு அல்லது எந்த மாதிரியான பிரார்த்தனை அல்லது எந்த மாதிரியான தானம் அல்லது எந்த மாதிரியான பரிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும். அந்த பரிகாரத்தை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது முறையான புத்தர பேர் நிச்சயமாகவே கிடைக்கும். பரிகார பலன்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களையும் தெரிந்து கொண்டீர்கள்.
இனி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உள்ள பரிகாரங்களையும் பலன்களையும் தெரிந்து கொள்ள இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நீங்க 9940431377 9952991118. இன்னொரு முறை சொல்கிறேன், 9940431377 9952991118. அது மட்டும் இல்லாம அவர் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களுடன் முன்பதிவு செய்யணும்னா அவரோட மெயில் ஐடியும் இருக்கு. மெயில் ஐடி நோட் பண்ணிக்கோங்க, srjgem@gmail.com srjgem@gmail.com. நேர்களே, மற்றும் ஒரு பரிகாரங்களும் பலன்களும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பராசக்தி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.